Praise the Lord. Good morning, my dear and sister, brother. கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவாதி தேவன் ஒவ்வொரு காலை வேளையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். உண்மையாக உலகத்தில் எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் நமக்கு சந்தோஷம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க இன்பம் என அன்பான தேவப்பிள்ளை. அதுவும் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல எத்தனை இன்பம், எத்தனை பாக்கியம் தெரியுமா? இன்றைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். தாமதமின்றி நீதிமொழிகள் 10:19 வசனத்தை நாம் வாசிப்போம். தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய உதடுகளை அடைக்குகிறவன். நம்ம நீண்டமா அதிகம் அநேக பிள்ளைகள் பாருங்க, மற்றவங்களை பேசும் பொழுது, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது நான் ஸ்டாப்பா பதிலுக்கு பதில் பேசுவாங்க. ஆனா நம்முடைய உதடுகளை அடக்கி கொண்டால் நாம் புத்திமானா இருப்போமா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பேசினாலும் புத்திமானாய் பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும். நம்முடைய உதடுகளை அடக்கி கொண்டு நிதானித்து யோசித்து நீதிமான் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகையாலே தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்று வேதம் சொல்கிறது. நீயோ நானும் புத்திமானாய் அவிதமாக காணப்பட வேண்டும். சில நேரங்கள் அநேகர் சொல்லுவாங்க, இவங்க நான் ஸ்டாப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி நாம் பேசி புத்தி ஈனமானவன் என்று நடந்து கொள்ளாதபடி புத்திமானாய் நம் உதடுகளை அடக்கி கொள்ளும் பொழுது அநேகருக்கு முன்பாக சாட்சி பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் பாருங்க, யாரும் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான ஆலோசனை, அவருடைய வார்த்தைகளை கொண்டு சொன்னபடியால் அந்த ஆலோசனைபடி நடப்போம். நீயும் நானும் புத்திமானாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய வார்த்தைக்கு நன்றி. எங்களை உதடுகளை அடக்கி கொள்ளும் பொழுது நாங்கள் ஒரு புத்திமானா இருப்போம் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய வார்த்தை கொண்டு நீர் பேசினபடி நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.